அனைவருக்கும் வணக்கம். நெடுஞ்சாலை துறையில ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிக்சிங் டெண்டரை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காலம். திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு நாங்க முழுமையான இ டெண்டர் கொண்டு வருவோம்லாம் சொன்னாங்க, கொண்டு வருவாங்கன்னு இந்த அசம்பிளி செஷன்ல பாஸ் பண்ணுவாங்கன்றது பாக்குறோம். ஆனால் தொடர்ந்து ஊழல்கள் பல துறைகளில் நடந்துட்டு இருக்கிறத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அதற்கு ஒரு சாட்சியாக நெடுஞ்சாலை துறையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் அரங்கேறி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு 3 கோடி ரூபாய்க்கான பில்லை வந்து சாலை போடாமலேயே பாஸ் பண்ணிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 3 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு கரூர் மாவட்டத்தில் நெடுஞ்சாலை துறையில ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் இன்ஜினியர்னால பண்ணிட முடியாது. சீனியர் அளவு பொறியாளர்கள் வரைக்கும் அந்த துறை அரசியல்வாதிகள் அமைச்சராக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தெரியாமல் தான் இது நடந்ததா அப்படின்ற மிக முக்கியமான கேள்வி. இந்த ஊழல் என்ன அப்படிங்கறத நான் ஷார்ட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ஆண்டும் காம்ப்ரென்சிவ் ரோட் இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லி சிஆர்ஐடிபி அப்படின்னு அதற்கு கீழே நெடுஞ்சாலை துறையில பல கோடி ரூபாய், அதாவது பல கோடினா பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை வந்து அதுக்கு பட்ஜெட் பண்ணுவாங்க. அந்த பட்ஜெட் செய்யும் பொழுது நீங்க அந்த கையை கீழே விடணும், ஆடியோ கேட்க. அதுல வந்து பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இதற்காக செலவிடப்படும். இந்த கிட்டத்தட்ட 4000-5000 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு இந்த சிஆர்ஐடிபி ப்ரோக்ராம் மூலமா மட்டுமே வந்து பட்ஜெட் போட்டு இவங்க கிளியர் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல நடக்கக்கூடியது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஊழல் ப்ரோக்ராம்னே சொல்லலாம். இந்த சிஆர்ஐடிபி ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு 50% செஞ்சாங்கன்னா 50% அடிச்சிருவாங்க பணம் அப்படிங்கிறது தான் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த சிஆர்ஐடிபி ப்ரோக்ராம்ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு டெண்டர் போடுறாங்க. என்னன்னா, சிஆர்ஐடிபியில கரூர் மாவட்டத்தில் ரோடு வைடனிங், ரோடு லேயிங், ஒரு பிரிட்ஜ் சரி பண்ணணும் அப்படிங்கறத எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு கீழே ஒரு 6.58 crores சொல்றாங்க அந்த திட்டம். கிட்டத்தட்ட 7.5 crores ஒரு பிட்டிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. மேபி அதுக்கப்புறம் குறைச்சாங்களா என்னன்னு தெரியல, பட் 7.58 crores பிட்டிங் பண்ணியிருக்காங்க. யாருன்னா, சங்கர் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்ததாரர் இந்த ஒப்பந்தத்தை எடுக்கிறாரு. இந்த ஒப்பந்தமானது அவர் எடுத்து, இந்த சங்கர் ஆனந்த் என்பவர் ஆளும் அரசியல் கட்சிக்கு திமுகவுக்கு நெருக்கமானவர் அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும். அவர் வந்து செந்தில் பாலாஜி, ஈவி வேலு இவர்கள் எல்லாம் இந்த ஊழல் என்ன பங்கு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏனென்றால் ஒரு ஒப்பந்ததாரர் முதல்ல இந்த டெண்டர் போடும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, ஆஸ் யூஷுவல் டெண்டர் பிக்சிங்கான எல்லா விஷயங்களையும் கண்டிஷனும் இதுல போடுறாங்க. என்ன, டெண்டரை நீங்க ஆன்லைன்ல அப்லோட் பண்ணுங்க, ஆனா ஒரு காப்பியை நேரில் கொடுக்கணும், இன்ஜினியரிங்ல கொடுங்க சரிங்களா. அப்ப இன்ஜினியரிங்ல கொடுக்கும் போது அவர் வந்து ரிஜெக்ட் பண்ண முடியும், நீங்க வந்து கொடுக்காதப்பா அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இஎம்டிய ஒரிஜினலை வந்து இன்ஜினியர் கேட்டு கொண்டு வந்து கொடுக்கணும். நல்ல நிலையில இருக்கக்கூடிய சாலைகளாக பார்த்துதான் இந்த சிஆர்ஐடிபில பெரும்பாலும் கொடுவாங்க. நல்லா இருக்கும் ரோடு, இருக்கிற நல்லா இருக்கிற ரோடைய திரும்ப வந்து போடுவாங்க. அதுல ஒரு சின்ன பேட்ச் ஒர்க்கு தேவைப்படக்கூடிய ரோட முழுமையா போடுவது, இது போன்ற வேலைகள் எல்லாம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க நிறைய இடங்கள்ல. அதே போல இந்த சிஆர்ஐடிபி ப்ரோக்ராம்க்கு கீழே இவங்க என்ன பண்றாங்க, ஒரு சில சாலைகள் இதுல கொண்டு வராங்க. இந்த சாலைகள் வந்து பிப்ரவரி மாசம் டெண்டர் போடுறாங்க. இந்த பிப்ரவரி 2022 டெண்டர் போடுறாங்க. அந்த டெண்டர் வந்து என்று ஓபன் செய்யப்படுகிறதுன்னா, 4-2 அன்னைக்கு டெக்னிக்கல் பிட் ஓபன் பண்றாங்க, 8-2 அன்னைக்கு பினான்சியல் பிட் ஓபன் பண்றாங்க. 2 பேர் தான் பினான்சியல் பிட்ல பங்கெடுக்கிறாங்க. ஒன்னு சங்கர் ஆனந்த் என்பவர், இன்னொன்னு நாவலடியார் அன்கோ அப்படின்னு 2 நிறுவனங்கள் தான்.
இதுதான் ஒரு பிக்சிங் மோடுக்கான மாடல். ரெண்டு ரெண்டு பேர் அந்தந்த டெண்டர்ல ஒரு ரெண்டு ரெண்டு பேர் போட்டுட்டு, ஏன்னா வேற யாரும் பங்கெடுக்க கூடாதுன்னா இந்த கண்டிஷன் தான். இ டெண்டர்னு வச்சுட்டோம்னா நிறைய பேர் பங்கெடுப்பாங்களே, இ டெண்டர்னே ஒண்ணு இருக்கக்கூடாது. இ டெண்டர்னு பேருக்கு தான் இருக்கும், ஆனா நேர்முகம் வந்து டாக்குமெண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்களை இவங்க செய்வாங்க. அப்போ கடைசியில வந்து இவர் வின் பண்றாரு, சங்கரானந்த்ங்கிறவரு. ரோடு போடல, 28 மார்ச் பில்ல முதல்ல 2 கோடி ரூபாய் பேமெண்ட் கொடுத்துடுறாங்க. வேலையே செய்யாமலேயே பார்ட் பில் பேமெண்ட் ஒரு 2 கோடி ரூபாய் அவருக்கு வந்து பேமெண்ட் பண்ணிடுறாங்க. இந்த பேமெண்ட் செஞ்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு புகாராக யார் எழுப்புறாங்க அப்படின்னு சொன்னா, கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சராக இருந்தவர், டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர் வந்து ஒரு புகார் எழுப்புறாரு. 5ஆம் தேதி போய் அவர் போய் கலெக்டரை போய் சந்திச்சு ஒரு புகார் கொடுக்கறதுக்குலாம் போறாரு. ஏப்ரல் 5ஆம் தேதி இது மாதிரி சாலை போடாமலேயே கரூர்ல ஹைவேஸ்ல இந்த மாதிரி டெண்டர் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுல நிறைய சாலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, 4-5 சாலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கரூர், ஈசானத்தம், கூம்பூர், வினியப்பட்டி சாலை, இது போன்ற சாலைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த சாலைகள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, போடாமலேயே பார்ட் பில் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு புகாராகவே கலெக்டரிடம் போய் கொடுக்கறாரு. கலெக்டர் இல்லைன்னு சொல்லி டிஆர் ஓட்ட கொடுக்கறாரு. அதுக்கு பிறகு இங்க வந்து சீஃப் செக்ரட்டரிங்கிட்ட கூட கொடுத்துருக்காங்க, 8ஆம் தேதி கொடுத்ததா சொல்லப்படுகிறது. கொடுத்த உடனேயே அன்று இரவு இவங்க என்ன பண்றாங்க, சாலையே போடல. யாரெல்லாம் சாலை போடணும்னு சூப்பரின்டென்டென்ட் இன்ஜினியர், அதுக்கு பிறகு இது இஷ்யூ பெருசாகுது. முதல்ல கலெக்டர் அளவுல நடவடிக்கை எடுக்கல, அவர் அங்க பிரபு சங்கர் அவர் என்பவர் ஒரு கலெக்டராக இருக்கிறார், எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் வந்த பிறகு நடவடிக்கைகள் சீஃப் செக்ரட்டரிக்கு போயிடுச்சு, அதற்கு பிறகு நம்ம நடவடிக்கை எடுக்கணும் சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக 8ஆம் தேதி அன்று பல பேரை சஸ்பெண்ட் பண்றாங்க. சூப்பரின்டென்ட் இன்ஜினியர் கிட்ட ரிப்போர்ட் கேட்டதாகவும், சூப்பரின்டென்ட் இன்ஜினியர் கரூருடைய சூப்பரின்டென்ட் இன்ஜினியர் எங்க உட்காந்துருப்பாங்கன்னா அங்க திருப்பூர் சர்க்கிள், திருப்பூர்ல உட்காந்துருப்பாங்க. அப்புறம் இது வந்து ஒரு டெண்டருக்கு, அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த சிஆர்ஐடிபி கீழே வரக்கூடிய டெண்டருக்கு. இதே மாதிரி இன்னொரு கிராமப்புற நபார்டு மற்றும் கிராமப்புற சாலைகள், அதுல வந்து ஒரு 1 கோடி ரூபாய் பேமெண்ட் வந்து பண்றாங்க. இதுவும் 28 மார்ச் பண்ணியிருக்காங்க, அந்த சாலையும் போடப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் வந்து கிட்டத்தட்ட இந்த புகாரோடு சொல்லப்படுகிறது. அதான் முதல் டெண்டர்ல 2 கோடி ரூபாய், இந்த டெண்டர்ல 1 கோடி ரூபாய், 3 கோடி ரூபாய் எந்த வேலையும் நடக்காமலேயே இவங்க பேமெண்ட் பண்ணிடுறாங்க. 5ஆம் தேதி இந்த விஷயங்கள்லாம் வந்து வந்த உடனே திரும்ப 8ஆம் தேதி சீஃப் செக்ரட்டரி சொன்ன உடனே அவசரமாக இந்த சூப்பரின்டென்ட் இன்ஜினியர்ஸ் கிட்டேருந்து ரிப்போர்ட்டை வாங்கி, சூப்பரின்டென்ட் இன்ஜினியர்ஸ் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா, ஆமா வேலை நடக்கல, வேலை நடக்கல அப்படின்னு வழி இல்லை அவங்க கொடுத்துடுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாதா, ஒரு சூப்பரின்டென்ட் இன்ஜினியராக இவ்வளவு பில்லு பாஸ் ஆகுது அவசரமாக. ஏன்னா ஏன் மார்ச்ல பாஸ் பண்றாங்கன்னா, மார்ச் இயர் எண்ட்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் 2 வகையா செய்வாங்க. ரெண்டுமே ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது. என்னன்னா நிறைய வேலையை வந்து செய்யாமலேயே பில்லு போட்டு எடுத்துருது. யார் பார்க்க போறா, யார் கண்டுக்க போறா, 18,000 ரூபாய் ஹைவேஸ்க்கு அள்ளி கொடுக்குறாங்க பட்ஜெட்டு, தேவையே இல்லாத பட்ஜெட்டு. வெறும் 3,000-4,000 கோடி கூட கொடுக்க கூடாத ஒரு டிபார்ட்மெண்ட்டு, ஆனா இன்னைக்கு பாருங்க 18,000 கோடி ரூபாய் அள்ளி கொடுத்து இன்னைக்கு அது எல்லாமே வந்து அதை ஊழல் செய்வதற்காகவே ஒரு துறைனா அது ஹைவேஸ் துறை தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு ஊழல் புரிந்த ஒரு துறை தொடர்ந்து நடந்து போயிட்டு இருக்கு பல ஆண்டு காலமாக. இ டெண்டர் போடுறதுக்கு மறுக்கிறாங்க, முழுமையான ஒரு இ டெண்டர் போடுறதுக்கு முடியாதுன்னு மறுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு துறை. அப்ப இந்த துறையில இன்னைக்கு வந்து என்ன நடந்திருக்குன்னா, அன்னைக்கு சஸ்பென்ஷன் பண்றாங்க. ஏன்னா சூப்பரின்டென்ட் இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன ரிப்போர்ட் யார் கொடுக்குறாங்கன்னா, சூப்பரின்டென்ட் இன்ஜினியர் வந்து ஒரு பக்கம் வளர்மதி அப்படிங்கிறவங்க திருப்பூர் சர்க்கிள்ல இருக்கிறவங்க சீஃப் இன்ஜினியர் சந்திரசேகருக்கு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. ஆமாம், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் நடந்த சிஆர்ஐடிபியில ஒர்க்கே நடக்காம பேமெண்ட் நடந்து போச்சு. அதே மாதிரி அருள்மொழின்னு சொல்லிட்டு அவர் வந்து சேலம்ல இருக்காங்க. ஏன்னா இது ஈரோடு சர்க்கிள், கிராம வளர்ச்சி, கிராம நபார் மற்றும் கிராமப்புற சாலைகள் வந்து ஈரோடு சர்க்கிள்குள்ள வரும். ஸோ அங்க அதற்கான சூப்பரின்டென்ட் இன்ஜினியர் வந்து கீதா சீஃப் இன்ஜினியர் கிட்ட கொடுக்குறாங்க ரிப்போர்ட். இவங்க வந்து முதன்மை பொறியாளர், அதாவது டைரக்டர் ஜெனரல் சொல்றாங்க அவர், குமார் அப்படிங்கிறவரு, அவருக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாரு சந்திரசேகர் கீதாவும் சேர்ந்து. ஆமாம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து செக்ரட்டரி தீரஜ் குமார் கிட்ட ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து, அப்புறம் தீரஜ் குமார் அவர்களும் குமார் அவர்களும் சேர்ந்து
பல பேரை வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க. 8ஆம் தேதி அன்று சஸ்பெண்ட் பண்றாங்க. இதுல வேடிக்கை எல்லாம் சஸ்பெண்ட் பண்ற அன்னைக்கு யாரெல்லாம் சஸ்பெண்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கரூர் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் கோட்ட பொறியாளர் சத்யபாமா, உதவி கோட்ட பொறியாளர் கண்ணன், இளநிலை பொறியாளர் ஜாயிண்ட் இன்ஜினியர் பூபாலன் சிங், கோட்ட கணக்கர் பெரியசாமி. இது வந்து கரூர்ல இருக்கக்கூடிய அந்த முதல் டெண்டர் நான் சொன்னேன் இல்லையா, 7.5 கோடி ரூபாய்க்கு கொடுக்கப்பட்டதாக கிட்டத்தட்ட சிஆர்ஐடிபி திட்டத்தின் கீழே சாலைகள் கிட்டத்தட்ட 7 வேலைகள் அதில் மொத்தம் அடங்கியிருக்கு. பிரிட்ஜு சாலைகள் எல்லாமே நல்ல சாலைகள் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நல்லா இருக்கிற சாலையே திரும்பவும் போடுவதற்காக கொடுக்கப்பட்டதாக, ஆனால் அந்த சாலையும் போடாமலேயே பில் எடுத்ததுக்காக. அதே மாதிரி நபார்டு மற்றும் கிராம சாலைகள் அதில் 1 கோடி ரூபாய் எடுத்ததுக்கு ஈரோடு நபார்டு கிராம சாலைகள் கோட்ட பொறியாளர் விவி நித்திலன், அப்புறம் கரூர் உதவி கோட்ட பொறியாளர் முகமது ரஃபீக், கரூர் நபார்டு கிராம சாலைகள் உட்கோட்டத்துடைய உதவி பொறியாளர் கார்த்திக், உதவி பொறியாளர் தீபிகா, கோட்ட கணக்கர் சத்யா, இவங்க எல்லாரையுமே சஸ்பெண்ட் பண்றாங்க 8ஆம் தேதி, ஏப்ரல் 8ஆம் தேதி. சஸ்பெண்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, அன்னைக்கு நைட்டு அன்னைக்கு சஸ்பெண்ட் பண்றாங்க. இங்க சஸ்பென்ஷன் நடக்குது சென்னையிலேருந்து, இன்னொரு பக்கம் அந்த பக்கம் அவசர அவசரமாக போலீஸை கூச்சி. என்ன என்ன சொல்லப்படுகிறதுன்னா, டிஎஸ்பி அளவுல இருக்கக்கூடிய அளவுல போலீஸ் எல்லாம் குவித்து கிட்டத்தட்ட 50-100 போலீஸ்களை குவித்து நைட்டோட நைட்டா இந்த சாலைகள் தான் போடும். எதுக்கு, ஒரு குற்றம் நடந்திருக்கு, ஒரு ஊழல் நடந்திருக்கு, அப்ப என்ன செய்யணும், ஒரு அரசு அந்த ஒப்பந்ததாரர் மேலையும் இந்த கோட்டை பொறியாளர் யாரெல்லாம் இந்த தவறு செஞ்சாங்களோ இவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு இவங்க ஜெயில தானே தள்ளணும். ஒரு ஊழல் தானே செஞ்சிருக்காங்க, பணத்தை அடைச்சிட்டாங்க 3 கோடி ரூபாய் வேலையே செய்யாம. அப்ப நீங்க என்ன பண்ணணும், மினிஸ்டர் ஈவி வேலு என்ன பண்ணணும், மினிஸ்டர் ஈவி வேலு இவங்களை டிவிஎஸ்சியில என்ன பண்ணிருக்கணும், கைது பண்ணி அவர்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த ஒப்பந்ததார இந்த பொறியாளர்கள் எல்லாரையும் கைது பண்ணிருக்கணும்ல. அதை செய்யாம அவசரமா நைட்டு போலீஸ சரி ஒரு இவ்வளவு போலீஸ கூச்சி நீங்க ரோடு போடுறீங்க அப்படின்னு சொன்னா, நைட்டோட நைட்டா யார், ஒரு எஸ்பி சொல்லாம இது நடந்திருக்குமா? அப்ப கரூர் எஸ்பிக்கு யார் சொன்னது, ஒரு அமைச்சர் சொல்லாம, இல்ல ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதிகள் சொல்லாம, இல்ல கலெக்டர் பிரபுசங்கர் அவர்கள் இவர்கள் எல்லாம் சொல்லாம போலீஸ் வந்து வந்துருவாங்களா அங்க பாதுகாப்பு கொடுத்து நைட்டோட நைட்டா ரோடு போடுறதுக்கு? அப்ப எப்படி வந்து இதை வந்து அலோவ் பண்ணீங்க? ஒரு ஊழல் நடந்ததுன்னா உங்களுடைய வேலை என்ன? ஊழல் நடந்தவங்க மேல முதல்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எங்க, புகார் கொடுத்திருக்கணும்ல, சூப்பரிண்டென்ட் இன்ஜினியர் ரிப்போர்ட் கொடுக்கிறாருல, செக்ரட்டரி தீரஜ்குமார் என்ன பண்ணிருக்கணும், ஒரு புகார் கொடுத்திருக்கணும்ல லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இந்த மாதிரி ஒரு ஊழல் நடந்திருக்கு டிபார்ட்மெண்ட்ல, உடனடியாக இவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுங்கன்னு கொடுத்திருக்கணுமா இல்லையா? அப்ப அப்படி கொடுக்காமல் நீங்க இவங்களை காப்பாத்துறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே தென்காசியில ஒன்று நடந்துதான் சொல்லப்படுது, அப்ப போடாமலே அந்த விஷயம்லாம் வெளியே வந்தது. இன்னைக்கு அந்த இன்ஜினியர் எல்லாம் எதுவுமே தவறு செய்யலன்னு சேர்த்துருவீங்க, கொஞ்ச நாள் கெடுத்து மீடியா கிளாரு போடணும்னு மிச்சவங்க எதுவும் இது பண்ணோம்னா இவங்கெல்லாம் தவறு செய்யவில்லைன்னு திரும்ப டிபார்ட்மெண்ட்ல சேர்த்துக்க வேண்டியது. அப்ப அந்த மாதிரி செய்யறது என்ன என்ன மாதிரி ஊழல் குறைக்கும்? அப்ப இதுல அரசாங்கம் ஏன் இந்த மாதிரி செய்யறீங்க? இன்னைக்கு வந்து இவங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, வரவேற்கும். இது வழி வந்த உடனே வேற வழி இல்லாம இப்போ ஏடிஎம்கேவுடைய எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தவர் அவர் புகார் எழுப்புறாரு அப்படிங்கும் பொழுது இது வந்து வெளியில வருது, இதன் மூலமாக தான் வெளியே வருது. வெளியே வந்துருச்சு அப்படின்னும் போது வேற வழி இல்லை அப்படிங்கறதுனால சஸ்பெண்ட் பண்றீங்க. அப்ப சஸ்பெண்ட் பண்ணீங்க, இப்ப இது ஒரு தண்டனையா, சஸ்பென்ஷன் ஒரு தண்டனையா? என்கொயரி பண்ணி நாளைக்கு என்ன பண்ணீங்க, ரோடு தான் போட்டாச்சே. ஒரு எம்புக்கு எப்போ எழுதப்பட்டது, மார்ச் மாசமே எழுதப்பட்டதாக கணக்கு காமிச்சிருப்பாங்க. அப்போ எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு ஊழல் நடந்திருக்கு பார்க்கும்போது, இந்த ஊழல் செஞ்சவங்களை வந்து எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிருக்கணுமா இல்லையா? உள்ள தள்ளணும்னா அதோடைய அர்த்தம் ஒன்னே ஒண்ணுதான், தவறு இவர்கள் செய்யவில்லை, அதாவது இவர்கள் மட்டும் செய்யவில்லை, இவர்களுக்கு மேல இருக்கக்கூடிய சூப்பரிண்டன் இன்ஜினியர் தெரியாமல் இது நடந்தது, சீஃப் இன்ஜினியர் தெரியாமல் இது நடந்தது இல்ல, இது வந்து கரூர் மாவட்டத்தில் மட்டும்தான் நடக்குதா, பல மாவட்டங்கள்ல நடக்குதா, பில் போட்டு எடுக்கிறது மார்ச் மாசத்துல
அப்போ அமைச்சர் ஈவி வேலு அவர்களுடைய பங்கு என்ன? இந்த ஒப்பந்ததாரர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒப்பந்ததாரர் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்கள்லாம் அவங்க எதிர்கட்சியினர்லாம் சொல்றாங்களே, அப்ப அது உண்மையா? அப்படி இருந்தால் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பங்கு என்ன? ஈவி வேலு அவர்களுடைய பங்கு என்ன? இதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டாமா? இதெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்க வேண்டாமா? அப்ப எஃப்ஐஆர்ல முதல்ல இவர்கள் பேர்லாம் எஃப்ஐஆர் போட்டு விசாரணை நடைபெறணுமா இல்லையா? இன்னைக்கு இது எதுவுமே செய்யாம இந்த ஊழலை முடிவடைப்பதற்கான வேலைகள் ஏன் நடக்கிறது? 2 தினங்களுக்கு முன்பு சட்டப்பேரவையில ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வரும்பொழுது கூட இதோடைய டிஸ்கஷன் எதுவுமே நடைபெறவில்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன். எதுவுமே நடைபெற விடலையா? ஏன் ஏடிஎம்கே எழுப்பல? ஏன் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள், இப்பொழுது எதிர்கட்சியில இருக்கிறவர், முன்னாள் முதலமைச்சராக இருப்பவர், ஹைவேஸ் மினிஸ்டராக இருந்தவர், அவர் ஏன் எழுப்பல அப்படிங்கிறது தெரியல. ஆனால் தெளிவாக ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ஊழல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு இது மேலும் ஒரு சான்று. தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு, இதுல பிக்சிங் டெண்டர்ஸ் நடந்துட்டு இருக்கு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் மூலம் இவ்வளவு பட்ஜெட் தேவையில்லை, தேவையில்லாம தமிழ்நாடு வந்து கடன்ல இருக்கு, கடன் இருக்குன்னா ஏன் கடன்ல இருக்காது? ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு ஊழல் நடந்ததுன்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல கொட்டி கொட்டி 18,000 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? 10-15 வருஷம் முன்னாடி ஹைவேஸ் டிபார்ட்மெண்டோட பட்ஜெட் எவ்வளவா இருந்தது? 2,000 கோடி தானே இருந்தது. 2,000-3,000 கோடி ரூபாய் இந்த விஷயத்தை நீ 18,000 கோடிக்கு எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் தேவையில்லையே. இன்னைக்கு எல்லாமே சிஆர்ஐடிபி அப்படிங்கிற பேர்ல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இது போன்ற ஊழல்கள் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒன்று பிக்சிங் டெண்டர்ஸ் அப்படிங்கிறது. அப்ப இது விசாரிக்கப்படுமா? இதன் மேல் நடவடிக்கை எடுக்கப்படுமா? அமைச்சர் ஈவி வேலு, அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பங்கு இந்த ஊழலில் இருக்கிறதா அப்படிங்கிறது விசாரிக்கப்பட வேண்டாமா? இதன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை செய்ய வேண்டும். அரசு இந்த சஸ்பென்ஷனோட இதை மூடி மறைச்சு ஒரு என்கொயரி கமிட்டி போட்டு அந்த என்கொயரி கமிட்டியோட கடைசியில இந்த தென்காசி போல இது வந்து விசாரணை எதுவும் ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. இதில் தெளிவாக இவர்கள் மீது முதல்ல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும். இந்த இன்ஜினியர்ஸ் யாரெல்லாம் சஸ்பெண்ட் செய்திருக்கிறீர்களோ இவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க. சூப்பரிண்டென்ட் இன்ஜினியர் எல்லாம் ஏன் இன்க்ளூட் பண்ணல அவங்கள வச்சு ரிப்போர்ட் வாங்குறீங்க நடந்திருக்க நடக்கலையான்னு சொல்லிட்டு அவங்க காப்பாத்திக்கிறதுக்கு மிச்சவங்க அவங்க கீழே இருக்கிறவங்க அவங்க நடக்கலன்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. நாளைக்கு அவங்க காப்பாத்தக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே செய்வாங்க. அப்போ யாரெல்லாம் இதுல இன்வால்வ்டோ இவர்கள் அனைவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இவர்கள் அனைவரும் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும். இதன் மீதான டாக்குமெண்ட்ஸ் நம்ம எல்லாம் ஒவ்வொன்றா எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. பேமெண்ட் வந்து 3 கோடி ரூபாய் செய்தது. இன்னைக்கு அரசு வந்து 8ஆம் தேதி இவங்களை பணியினை நீக்கம் செய்ததுல அதுதான் சொல்லியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் வேலை நடைபெறவில்லை. வேலை நடக்காமலேயே இவர்களுக்கு இவெல்லாம் பணம் கொடுத்திருக்காங்க சொல்லிதான் இந்த ஆட்கள் இல்லை அனைவரையும் அரசாங்கம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. சோ இது ஊர்ஜிதமாக இருக்கு. வேலை நடக்கல, ஆனா பணம் பே பண்ணப்பட்டிருக்குங்கிறது ஊர்ஜிதமாயிருக்கு. இப்போ இதற்கான டாக்குமெண்ட்ஸ், அந்த பேமெண்ட் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து எம்போக்ல இருந்து இது எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும். நம்ம வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒருவேளை லஞ்ச ஒழிப்புத்துறையாக முன் வந்து இந்த நேரடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யணும். அப்படி செய்யாத பட்சத்தில் நாம அதை புகாராக இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒருவேளை உங்கள் யாருக்கிடமாவது அதற்கான டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் அறப்போர் இயக்கத்திடமிருந்து நீங்க வந்து தாராளமாக கொடுக்கலாம். contact@arappor.org அதற்கான ஆவணங்களையும் நீங்கள் கொடுக்கலாம். தொடர்ந்து நம்ம கண்காணிக்க வேண்டியது ஒரு மிகப்பெரிய அவசியமாக இருக்கிறது. இந்த ஆட்சி அந்த ஆட்சி இல்லாம ஹைவேஸ், PWD இது போன்ற துறைகள் எல்லாம், நகராட்சி நிர்வாகம், இது எல்லாமே ஏ டெண்டர் போடாம இன்னும் PWDலாம் பாக்ஸ் டெண்டர்லாம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பல வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கிறது. இந்த டாஸ்மாக்ல பார் டெண்டர்ல பாக்ஸ் டெண்டர் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பல ஊழல்கள் இன்று தொடர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த ஊழல்களை வந்து நாம ஆதாரங்களோடு நம்ம வந்து கேள்வி கேட்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரண்டாவது, இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது மிக மிக அவசியம். அமைச்சர் ஈவி வேலு இதற்கு பதில் சொல்ல வேண்டியது மிக மிக அவசியம். அவருக்கு இந்த ஊழலில் சம்பந்தம் இருக்கிறதா என்பதை விசாரிக்க வேண்டியது. இப்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஈவி வேலு ஆகட்டும், செந்தில் பாலாஜி ஆகட்டும், இவர்களுக்கு இதில் பங்கு இருக்கிறதா என்பது விசாரிக்கப்பட வேண்டும். முதல்ல லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும். இது எல்லாம் செய்யும் வரை அறப்போர் தொடரும். நன்றி.